ஹெச்ராஜாவை கூப்பிட இல்ல ஆராசாவை கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிட்டா பிசிஆரில் உள்ளே போனுவேன். அதெல்லாம் விவரம் நம்மளுக்குள்ள சண்டை எழுத்து கூட்டுட்டு இந்த ஆளுக்கு மேடையில் பேசுனா 50,000 to 1,00,000 பாய் கொடுப்போம், வாங்கிட்டு போயிடுவாரு. எங்கள் மக்களை தாலி எடுத்தானே, பொட்டு வைக்காதானே, பூ வைக்காதேன்னு சொன்னானே, வளப்படாதேன்னு சொன்னாதானே, தமிழருடைய அடையாளத்தை அழிச்சான கிறிஸ்தவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ? நீர் சொல்லக்கூடிய சைவ மதம் சிவ மதத்தை சாத்தான்களுடைய கூடாரம் என்று இந்த எஸ்ரா சர்க்குணம் போன்றவர்கள், மோகன்சி லாசரஸ் போன்றவர்கள் பேசிய பொழுது வாயில் என்ன அல்வா வச்சிருந்தீரா? திருநெல்வேலி அல்வா இல்ல வாழைப்பழம் வச்சிருந்தீரா? ஜெயலலிதாவுக்கு ஆதரவா பேசணுங்கிறதுக்கு நீங்க பொட்டி வாங்கின கதையெல்லாம் அதிமுக நண்பர்களும் பல பேருக்கு தெரியுமில. சரி, கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய எங்களை பார்த்து நாயுங்கிற நீன, ரைட்டு, சர்ச்சுக்கு போய் பாதத்தை முத்தம் கொடுக்காமல அவன் என்ன சொல்ற நீ? செத்த முதவி, நான் உன்ட்ட கேட்குறேன், இந்துக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? புளிய மரத்தில் புளியங்காய் புடிங்கிட்டு இருந்தீங்களா நீங்கள்? இல்லை மாமரத்தில் மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? என்ன சொல்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமியை முட்டாக்க உண்டுருங்கிறீங்க, அதே வார்த்தையை போட்டு உங்கள் சாதியை சொல்லி பேசினா என்னாகும்? அப்புறம் மசக்க உண்டா முட்டாக்க உண்டுன்னு சொல்லி நீ கவுண்டர் சமுதாயத்தை கொச்சைப்படுத்தி பேசுகிறீயே, நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் ஒரு பட்டியல் சமுதாயத்துடைய ஜாதி பெயரை சொல்லி நீ விமர்சனம் பண்ணி பேசுறதுக்கு உனக்கு தில் இருக்கான்னு நான் கேட்கறேன். ஆவுன்னா சாதியை பத்தி பேசுறது, ஏ செட்டியாரேங்கிறது, ஏ படையாச்சியன்னு இந்த வேல்முருகனை பார்த்து சொல்றது, ஏ நாடாரேங்கிறது, ஏ நாக்கிரேங்கிறது. நீ ஒரு கூலி பேச்சாளன், சாக்கடை போன்று பேசக்கூடிய நபர் நீங்கள். நெல்லை கண்ணன், இந்த தமிழ்நாட்டிற்கு நீ ஒரு தொல்லை கண்ணன். எம்மதமாயினும் சம்மதம் என்று இந்து மட்டும்தான் சொல்லுறா, மதவெறி பிடிச்ச மத்தவன் தாண்டா இந்துவ தினமும் கொள்ளுறா, அடித்தவன் இருக்க அழுபவனுக்கு அறிவுரை சொல்லும் ஞானியே, நீ வாயத்தறந்தா வந்து விழுவது வார்த்தைகள் இல்ல சாணியே, வார்த்தைகள் இல்ல சாணியே. பொதுவாக சாப்பிடுற வாய போஜன வாயும்பாங்க, ஆனால் நெல்லை கண்ணங்கிற ஒரு நபர் ஆசன வாயாயிருச்சு. அந்த ஆளுக்கு மிகப்பெரிய மனிதர், தமிழிலே படித்தவர், பாண்டித்யம் பெற்றவர் என்று நாங்கள் மதித்து கொண்டிருந்த ஒரு நபர், கடந்த சமீப சில ஆண்டுகளாக மதநல்லிணக்கம் பேசுகிறேன் என்கின்ற அடிப்படையில் இந்த நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு கூலி பேச்சாளனை போல பேசுகிறார். இப்பொழுது நான் மரியாதையாக குறிப்பிட்டு இருக்கிறேன், உலகத்தில் இவன் ஒருத்தன் தான் மெத்தப்படித்தவன் போல, மற்றவர்களெல்லாம் முட்டாள்கள் என்பது போல சமீப காலமாக பேசிக்கொண்டு இருக்கிறான். ஏனென்றால் நாங்கள் மதிக்கக்கூடிய எங்கள் பாரத பிரதமரை அவன் இவன் என்று இந்த நபர் சொல்லுகிறான், இந்த நாட்டுடைய ஜனாதிபதியை அவன் இவன் என்று இவன் சொல்லுகிறான். இவர்களையெல்லாம் இவன் மரியாதை இல்லாமல் பேசுகின்ற பொழுது இவனை மட்டும் நான் ஏன் மதிக்க வேண்டும் என்ற கேள்வி எனக்குள் எழும். நான் நெல்லை கண்ணனை அவன் இவன் முட்டாப்பய லூசுப்பய அப்படின்னு பேசினா அவருக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும், அதனால் நான் மரியாதையாகவே பேசுகிறேன். நெல்லை கண்ணன், இந்த தமிழ்நாட்டிற்கு நீ ஒரு தொல்லை கண்ணன். ஏனென்றால் இந்த நாட்டில் மத நல்லிணக்க பேச வேண்டிய விஷயம் எங்கே வந்துச்சு? மேடைகளில் ஏறி பேசி தன்னுடைய நாக்கு அறிவிப்பை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்களில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை ஒரு நிமிடம் பேசிவிட முடியும் மரியாதை இல்லாமல். அவன் இவன் என்று நான் பேச மாட்டேன். தமிழை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய நீங்கள், தமிழ்தாய் போட்ட பிச்சையிலே வாழக்கூடிய நீங்கள், தமிழர்களை பற்றி, தமிழ் மொழியை பற்றி, தமிழ் தெய்வங்களை பற்றி பேசிய பொழுதெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? கடந்த சில நாட்களுக்கு முன்பு சங்கரையாவுடைய விழாவிலே பேசுகிறீர்கள், பாரத பிரதமர் அனைவருடைய தொலைபேசிகளையும் ஒட்டு கேட்கிறார், ஸ்மிருதி இராணியோட போனெல்லாம் ஒட்டு கேட்கிறார்னு சொல்லி இரட்டை அர்த்தம் படியும்படியாக அவருடைய தனி வாழ்க்கை குறித்தெல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்தும்படி போல பேசுகிறீர்கள். எங்கள் பிரதமர் மோடி தப்பு பண்ணிட்டார், இந்த ராகுல் காந்தி ஃபோனெல்லாம் டேப் பண்ண பொழுது அதில் ஏதோ சமாச்சாரமெல்லாம் வருதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க உங்களை மாதிரி ஒரு நபர். தாய்லாந்து போனதெல்லாம் எதுக்கு, வெளிநாடு போனதெல்லாம் எதுக்கு, யார்கிட்ட என்ன பேசினாருன்னு சொல்லி பல சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நாங்கள் பொதுவெளியில் பேசலாமா? பேசுனா உங்களுக்கும் எங்களுக்கும் தகுதி இல்லாமல் போயிடும், தரம் இல்லாமல் போயிடும்.
இந்த மகனன் எனக்கு பேசுறீங்களே நெல்லை கண்ணன், தென்காசியில எங்க இந்து முன்னணியுடைய தலைவரின் சகோதரர்கள் குமார பாண்டியன், ரவி பாண்டியன், செந்தில் பாண்டியன் சொல்லி ஒரு நாலு பேரை வெட்டி கொண்டான் தெரியுமா, அவன் பாய்மாறு சாய்பு. அப்பன்ன நீர் என்ன செய்து கொண்டிருந்தீரு, திருநெல்வேலியில அல்வா வாங்கி தின்னுட்டு இருந்தீரா, என்னையா பண்ண நீனு அன்னைக்கு வெட்டி கொண்டாமல பாய் சாய்பு அவன்கிட்ட போய் ஏமல வெட்டுறேன்னு கேட்டியா நீனு, கேட்டிருந்தேன்னா நீ நல்ல மனுஷன், நீ நல்ல குடியில பிறந்தவன், அது என்ன ஒரு புதிய வழமை வச்சிருக்க நீனு, ஆவுன்னா சாதியை பத்தி பேசுறது, ஏ செட்டியாரேங்கிறது, ஏ படையாச்சின்னு இந்த வேல்முருகனை பார்த்து சொல்றது, ஏன் நாடாரேங்கிறது, ஏன் நாக்கிரேங்கிறது, நீ ஒரு கூலி பேச்சாளன், சாக்கடை போன்று பேசக்கூடிய நபர் நீங்கள், ஆதியிலிருந்து வரக்கூடிய உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர் மீதான வெறுப்புணர்ச்சி. இப்ப என்ன பேசுறீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கவுண்டருன்ட்டீங்க, இந்த கவுண்டர் டெல்லிக்கு போறாங்கிறீங்க, அதோட நிறுத்திக்குங்க. அப்புறம் மச கவுண்டா முட்டா கவுண்டர்னு சொல்லி நீ கவுண்டர் சமுதாயத்தை கொச்சைப்படுத்தி பேசுறியே, நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒரு பட்டியல் சமுதாயத்துடைய ஜாதி பெயரை சொல்லி நீ விமர்சனம் பண்ணி பேசுறதுக்கு உனக்கு தில் இருக்கான்னு நான் கேட்குறேன், நீ சொல்லு. அப்புறம் அந்த தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, உங்க மனசாட்சி நெஞ்ச தொட்டு பேசுங்க, நீங்க யோக்கியனா? வள்ளுவன் பிறன்மனை நோக்காத பேராண்மையாளன்னு சொன்னான்ல, அந்த வள்ளுவன் குரலுக்கு ஏற்றபடி வாழ்க்கை வாழக்கூடிய நபரா? உங்க வாழ்க்கையை பத்தி உங்களுடைய பல நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொன்னா சந்தி சிரிச்சிரும், கெட்டும் புத்தி வல்ல கேடு கட்டும் மதி வல்ல உமக்கு, நீர் பேசுறீரு என்ன மேடையில விசில் அடிக்கிறதுக்கும் கைதட்டு வாங்குறதுக்கும். அப்புறம் என்ன சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி இவர் தான் சொன்னாரு இந்த மோடி அமித்ஷாவெல்லாம் சோழியை முடிச்சிருங்க பாய் அப்படின்னாரு. நீ ஒரு சாபக்கேடு இந்த தமிழ்நாட்டுக்கு, சைவம்ங்கிற பேர்ல திருநெல்வேலியில பிறந்துட்டு ஒரு நல்ல குடியில பிறந்துட்டு ஒரு கேடான ஒரு பேர் வழியாக அநேகமாக அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் மாதிரியே நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப கேவலமாக இருக்கு. என்ன சொல்கிறீங்க, எடப்பாடி பழனிசாமியே முட்டாக்க ஒன்றுங்கிறீங்க, அதே வார்த்தையை போட்டு உங்கள் சாதியை சொல்லி பேசினா என்ன ஆகும், சரியா வருமா? தமிழுக்கு தொண்டு செய்த ஒரு பெரித்த சமூகம், அந்த சமூகத்தில் பிறந்துட்டு இப்படி இந்த எச்சைக்கு பேசுகிற மாதிரி, கூலிக்கு பேசுகிற மாதிரி, வாடகைக்கு பேசுகிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே மிஸ்டர், இது என்ன நியாயம்? செத்த முதேவி நான் அவன்கிட்ட கேட்குறேன், இந்துக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, புளிய மரத்தில் புளியங்காய் பிடிங்கிட்டு இருந்தீங்களா நீங்கள், இல்லை மாமரத்தில் மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இதில் இந்த திமுகவுடைய முன்னாள் சபாநாயகர் திரு ஆவுடைய எப்பன்னு அந்த மேடையில் ரசிக்கிறார் பிரதமர் குறித்து பேசும்போது, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது. இந்த யோகியனுடைய யோகியம் உமக்காவது தெரிய வேணாமா மிஸ்டர் ராவடியப்பன் சார்? நெல்லை கண்ணனா பக்கத்துட்டுக்காரங்க கூட மதிக்க மாட்டான், ஏன்னா அவ்வளவு சாதி வரி பிடித்த நபர், அடுத்தவர்களை மதிக்க தெரியாதவர், அவன் இவன் அப்படிங்கிற. அப்புறம் என்ன சொல்ற, கோயிலுக்கு போறவன போற நாய்ங்கிற, ஏம்ல நீ கோயிலுக்கு போறியா இல்லையா, நீ கோயிலுக்கு போறையில நின்னு, அப்புறம் ஸ்டாலின் மனைவி கோயிலுக்கு போனாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் எல்லா நாய்களும் தான்டா கோயிலுக்கு போகிறீங்கன்னா, நீ கோயிலுக்கு போறியா இல்லையா, சரி கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய எங்களை பார்த்து நாய்ங்கிற நீனை, ரைட்டு, சர்ச்சுக்கு போய் பாதரட்ட முத்தம் கொடுக்காமல அவனை என்ன சொல்ல, நீ சர்ச்சு பாதரட்ட போய் உதயநிதி இந்த முட்டிக்கால் போட்டுட்டு என்ன பண்ணாரு, பைபிள் வாங்கினார்ல, அதை நீ பேசுனியா கண்டிச்சியா, எல்லாரையும் அவன் நீ பெரிய யோக்கியமாயிரான்னு மற்றவன் கேட்டானா என்ன ஆகும், நான் கேட்கல, கேட்க மாட்டேன், கேட்டால் உங்களுக்கு எங்களுக்கு தகுதி இல்லாமல் போயிடும். பல பாரத பிரதமரை பற்றி கேவலமாக பேசுறீங்க, இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை வந்து அவங்கிற நீ யாரில் அப்படின்னு உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டா இப்படி இருக்கோம், இதை பற்றி பேசுறீங்க, நீ யார் முதல்ல தமிழ் கடல்ல கண்ட வார்த்தை நீங்கள் பேசலாம், உங்களை யாரும் எதிர்க்கிறது கேட்கக்கூடாது. இந்த ஆவுடைய பணம் முன்னாள் அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தனும் இதை ரசிக்கிறாங்க. என்னுடைய ஒரே கேள்வி, காங்கிரஸ்காரர் சொல்லக்கூடிய இந்த நெல்லை கண்ணன், கூலி பேச்சாளன், வாடகை பேச்சாளன், துதிபாடி, இன்னைக்கு திமுகவுக்கு துறைமுகம் தொகுதியில் கருணாநிதியை எதிர்த்து நீங்கள் நின்னங்க நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா, அந்த கருணாநிதியை பற்றி நீங்கள் மேடையில் பேசுனதெல்லாம் இன்னைக்கு திமுக காரங்கள்கிட்ட பேசுனா ஏற்றுப்பாங்களா, விசிலடிப்பாங்களா, சிரிப்பாங்களா மிஸ்டர் சொல்லுங்க?
ஜெயலலிதா அம்மாவுக்கு ஆதரவா பேசணுங்கிறதுக்கு நீங்க பொட்டி வாங்கின கதையெல்லாம் அதிமுக நண்பர்கள் பல பேருக்கு தெரியுமில்ல. நீ என்ன அவ்வளவு பெரிய யோக்கிய சிகாமணி ஆளு? நின்று வயசான காலத்துல ஏதோ மதிக்கணும் நடிச்சிட்டு இருந்தா கடந்த முறையே உங்களை நீங்க பேசின பேச்சுக்கு போலீஸ் கைது பண்ண வந்தப்போ மயக்கம் போட்டுக்கிட்டு நாடகம் நடிச்சுட்டு கலைமாமணி விருதுக்கு தகுதி படைத்த நபர் மாதிரி நீங்க நடிச்சீங்க பாத்துங்க. அப்பாப்பா, சிவாஜி கணேசன் செத்ததுக்கு உம்ம நடிப்பு தான் காரணம் ஓய். ஆமா, இப்ப என்ன பிரச்சனைனா இந்த சங்கரையா விடாவோட வந்து நீங்க பேசுறீங்களே, நீங்க சொல்லக்கூடிய அந்த சாதிகளை எல்லாம் பத்தி பேசுறீங்களே, இப்படி ஒவ்வொரு சமூகத்தினுடைய பெயர்களை பேசிட்டு அவன் இவன் முட்டா பையன் நான் இ பேய் எல்லாம் சொல்றீங்களே, இதுதான் உங்க தகுதியோட அழகா அளவான்னு நான் கேட்கிறேன். இப்போ காங்கிரஸினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை வந்து கொலை பண்ணாங்க 7 தமிழர்களை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவங்க. இந்த 7 தமிழர்களை விடுதலை பண்ணுன்னு சொல்லி நீர் சொல்லக்கூடிய படையாச்சி வேலுமுருகன் சைக்கிளில் போனார். இப்போ உமக்கு வேண்டப்பட்டவர் தானே ஸ்டாலின். இந்த 7 தமிழர்களை விடுதலை பண்ணு சொல்லி நீர் தீர்மானம் போட முடியுமா, பேச முடியுமா, வலியுறுத்த முடியுமா, இந்த அரசாங்கம் செய்யுமா? செய்யாதுவே, செய்யாது. நீ ஒரு முட்டா. ஆமா, நீ செத்த மூதேவி, உம்மால ஒரு மண்ணுக்கு இது பிரயோஜனம் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு, நீதிமன்றங்கள்லாம் போனா வந்து தீர்ப்பு வராது, அதனால நம்மளோட பூரா சோழிய முடிச்சிருவான் ரோட்டில் அப்படிங்க வீதியில் வேலையை முடிச்சிருவாங்கிறார். அதாவது திருநெல்வேலினால ஒரு வன்முறை காடு, ஒரு கலவரம் செய்யக்கூடியவர்கள், கொலைபாதகர்கள் அப்படிங்கிற மாதிரி திருநெல்வேலியின் மீதான பெருமதிப்பை இவர் கொச்சைப்படுத்துகிறார், அவமானப்படுத்துகிறார், வன்முறையாளர்களாக சித்தரிக்கிறார். இதற்கு என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அப்போ நீதிமன்றம் எதுக்குவே இருக்கு? ரோட்டில் எல்லா பேரும் கொல்லுன்னா அப்ப அதே நடைமுறை சரின்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. எதுவுமே நீங்க சொல்ல முடியாது. ஏதாவது மேடையில் ஏறி பேசணும். நீங்க ஐயரை திட்டுறீங்க, நாடாரை திட்டுறீங்க, நாக்கரை திட்டுறீங்க, செட்டியாருங்கிறியோ இப்படி எல்லாம் சொல்றீங்கல்ல, பட்டியல் சமுதாயத்துடைய பேரை இதே மாதிரி நீங்க சொல்லி கூப்பிடு எவனையாவது. ஆராசா கூப்பிட முடியுமா உங்களால? எச்சராஜாவை கூப்பிடுறீங்கள, ஆராசாவை கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டா பிசிஆரில் உள்ளே போனுவேன், அதெல்லாம் விவரம். நம்மளுக்குள்ளே சண்டை எழுத்து கூட்டுட்டு இந்த ஆளுக்கு மேடையில் பேசுனா 50,000 $1,00,000 பாய் கொடுப்போம், வாங்கிட்டு போயிடுவார். காசுக்கு பேசுறக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது கூலி பேச்சால. நீ பேசுறதெல்லாம் சாக்கடை, உம்முடைய தமிழ் அறிவுக்குள்ள கூபம் வந்து கலந்துருச்சு. நீ தமிழ் கடலும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. சமூகத்தில் பொதுவாக ஒரு மதிப்பாக பேசக்கூடிய ஒரு போக்கு பாங்கு உங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் அது மாதிரி பேச தோணும். உலகத்தில் நீ ஒருத்தன் அறிவாளி மற்ற முட்டா பையன்னா உன்னையும் விமர்சனம் செய்வதற்கு மற்றவர்களுக்கு உரிமை இருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள், இந்த நபரை ஆதரிக்க கூடாது என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். இப்போ திமுக அந்த சாதிகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி பாட புத்தகங்களில் சாதி பெயரை எடுக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தாலும் அது முடியாது, ஒழியாது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த திமுக கட்சி நபர்களை வைத்து கொண்டு இவர் பேசுகிறார் இல்லையா, இப்ப சாதிகளை இவர் ஒழிப்பாரா, ஆதரிப்பாரா, வளர்ப்பாரா சொல்லுங்க. இந்த நெல்லை கண்ணன் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கணும். ஏன்னா முஸ்லீமுக்கு ஒண்ணுன்னா இவர் அப்படியே ஆட தானாடவில்லை என்றால் தசையாடுது. இப்ப முஸ்லீமுக்கும் உமக்கு என்ன தொடர்புன்னு நாங்க ஆராய வேண்டியிருக்கு. ஏன் நீங்க பாய்மார்கள இல்ல பாய்மாரி ஏதாவது உமக்கு கொடுத்தானான்னு தெரியல. ஆமா, இல்ல உமக்கு அங்கேயும் ஏதாவது வேற தொடர்பு ஏதாவது இருக்கான்னு தெரியல. அதாவது நீங்க தப்பா ஒண்ணு நினைச்சுக்க வேணா, வேற ஏதாவது தொடர்பு இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. அப்படி என்ன பாய்களுக்கு நீங்க வெஞ்சாமரம் பேசக்கூடிய வேலையை செய்றீங்க? நாங்கள் இந்துக்கள் செத்தமிழவே, அப்புறம் கோயில் நடைமுறைகள்லாம் பேசுறீங்க. ஐயர் வரக்கூடாது, அது இருக்கட்டும் சார். இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டு கோவிலில் தமிழ் இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்கல்ல பெருமாள் கோவில்களில் 4,000 பாட, அந்த பிரபந்த கோஷ்டிகள் பாட, பெருமாள் பின்வருவார், நீங்கள் சொல்கிறீங்கள உண்மைதானே? அப்படி இருக்கிறப்ப என்ன நீங்கள் பெரிய கோவில்களை வந்து தமிழை புகுத்து பெரிய புரட்சி பண்ணுறீங்க? தமிழ் வழிபாடு, தமிழ் வழிபாடு இருக்கு. எங்கள் கோவிலை உடைத்த போது, எங்கள் கோவிலை ஆக்கிரமித்த போது அதை கண்டிக்காத நெல்லைக்கண்ணன் போன்றவர்கள் எங்கள் கோவில் வழிபாட்டு முறைகளில் புகுந்து கொண்டு கருத்து சொல்வதற்கு என்ன தகுதி யோகியதற்குன்னு கேட்கிறேன். நீர் சொல்லக்கூடிய சைவ மதம்,
சிவ மதத்தை சாத்தான்களுடைய கூடாரம் என்று இந்த எஸ்ராசர் குணம் போன்றவர்கள், மோகன்சி லாசரஸ் போன்றவர்கள் பேசிய பொழுது வாயில் என்ன அல்வா வச்சிருந்தீரா, திருநெல்வேலி அல்வா இல்லை வாழைப்பழம் வச்சிருந்தீரா, என்னவே வச்சிருந்தீரு, என்ன கருத்து சொல்லல, ஏன் சொல்லல, எங்க மக்களை தாலியத்தான பொட்டு வைக்காதான பூ வைக்காதன்னு சொன்னான, வளப்படாதன்னு சொன்னாதான, தமிழருடைய அடையாளத்தை அழிச்சான கிறிஸ்தவன், என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ, இந்த ஜார்ஜ் பொண்ணையா பேசுறாமல, அது மாதிரி திருநெல்வேலியில நீ இந்து சமயத்துல சைவக்குடியில பிறந்துட்டு எங்களுக்கு எதிராக, இந்த மக்களுக்கு எதிராக, மண்ணுக்கு எதிராக கோடரி காம்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி நபர் நெல்லை கண்ணன், இவருடைய பேச்சை நான் கண்டிக்கிறேன், பெருமதிப்பு வைத்திருந்தேன் அந்த நபர் மீது, அவர் இந்த நாட்டுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது, நாட்டு பிரதமருக்கு எதிராக பேசுகின்ற பொழுது, நாட்டு வழிபாட்டு முறைகளுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது, சமூகத்துக்கு எதிராக பேசுகின்ற பொழுது, சட்டத்துக்கு எதிராக பேசுகின்ற பொழுது கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். அவர் தமிழ் கடலார் என்று சொல்லி ஊரை ஏமாற்ற வேண்டாம், ஒரு வாடகை பேச்சாளன், காசுக்கு குலைக்கக்கூடிய, நான் வேறு எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு நபர், நீ தகுதியற்ற ஒரு ஜென்மம், உன்னுடைய பெயரை சொன்னதற்காகவே நாங்கள் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள தாமிரபரணியில் வந்து நீராட வேண்டும். இந்த காந்திமதி தாயும் நெல்லையப்பரும் இந்த கேடுகட்ட மனிதனுக்கு நல்ல புத்தி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நெல்லை கண்ணன், நீ திருந்து, இல்லை என்றால் திருத்தப்படுவாய். நன்றி, வணக்கம்.